எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வெந்து தணிந்தது காடு இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. கையோடையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ஒரு சின்ன டீசர் ஏற்கனவே வெளியிட்ட அந்த கிளிம்ஸு தான், அதோட கண்டினியூ மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மறக்குமா நெஞ்சம் சாங்குடைய மியூசிக் மாதிரியும் தெரியுது. சமீபத்தில் காலத்துக்கும் நீ வேணும்னு ஒரு சாங் வெளிவந்துச்சு, அந்த சாங் மாதிரியும் இருக்குது. கொடுத்துருக்குற அந்த கிளிம்ஸில் பிஜிஎம் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. நம்ம பிள்ளைங்க சொல்லும் தாறுமாறுங்கிற மாதிரி பயங்கர தாறுமாறாக இருக்குது. ஓப்பனிங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஸ்டெப்ஸில் வந்துட்டு போகிற இடமெல்லாம் வேறு லெவல். அதாவது நம்மளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு காலத்துக்கு கொண்டுட்டு போகிற மாதிரியான அந்த மியூசிக், ஏஆர் ரஹ்மானுடைய வருகை அந்த நேரத்தில் வந்துட்டு அவருடைய மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காதலர் தினம், காதல் வைரஸ், காதல் தேசம், இந்த மாதிரியான சாங்ஸ்லாம் கேட்டவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை நம்மளை கொண்டுட்டு போய் கேமரா டர்ன் ஆகிற இடத்துல வந்துட்டு சிலம்பரசனை காட்டும்போது ஒரு தீம் ஒன்று வெடிக்கும் பாருங்கள், வேறு லெவல். உண்மையிலே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. சின்ன கிளிம்ஸு தான், ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த கிளிம்ஸ் மாதிரி தான் டீசர்னு சொல்லி நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த கிளிம்ஸ் அதாவது அந்த டீசருடைய லிங்க்கு தரேன். பார்த்துட்டு மறக்காமல் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நேரம் கிடைச்சிதுன்னா பாருங்கள். பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன ஃபீல் உங்களுக்கு அதில் கிடைச்சிதா இல்லையான்னு. அதுலேயும் கேமரா வந்து ரைட் சைடு வந்துட்டு சிலம்பரசம் பக்கம் திரும்புகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல்.